தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழாவையொட்டி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து அங்கிருந்த எமது செய்தியாளர் மகேஸ்வரன் தந்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். தஞ்சாவூர் பெருவுடையார் திருக்கோயில் திரு குடமுழுக்கு விழா நாளை நடைபெற இருக்கிறது. நாளை தற்பொழுது 6வது கால யாகசாலை பூஜைகள் நடைபெறுகின்றன. இன்று மாலை 7வது கால யாகசாலை பூஜையும், நாளை அதிகாலை 4:30 அளவிலே 8வது கால நிறைவு யாகசாலை பூஜையானது நடைபெற்று, அதைத் தொடர்ந்து கும்பமானது எழுந்தருளில் செய்யப்பட்டு 9:30 திரு குடமுழுக்குழாய் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். நாம் இந்த தஞ்சை பெரிய கோவிலுடைய இந்த காட்சிகளை பார்க்கிறோம். தஞ்சை பெரிய கோவில் பிரகாரத்திற்கு உள்ளாக சற்றேறக்குறைய 20,000 பேரும், பிரகாரத்திற்கு வெளியாக இருக்கிற மதில் சுவரை சுற்றி சற்றேறக்குறைய 50,000 பேர் என 70,000 பேர் இந்த கோவிலுக்கு அருகாமையிலேயே திரு குடமுழுக்கு விழாவை காண்பதற்கும் இந்த நன்னிராட்டு விழாவை காண்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இன்றைய நிலையை மட்டுமே 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள், கடந்த 1ஆம் தேதியிலிருந்து தற்போது வரை மட்டுமே 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பெரிய கோவிலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நாளைய தினம் சற்றேறக்குறைய 5 லட்சம் பேர் வருகை தருவார்கள் என்று காவல்துறையினர் கணித்திருக்கிறார்கள், எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதற்கேற்ப மிக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. திரு குடமுழுக்கு விழா முடிந்த பிறகு ஒரு மணி நேரம் பக்தர்கள் வருகை இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு, உள்ளே இருக்கிற இங்கே உள்ளிருக்கிற 20,000, வெளியில் இருக்கிற 50,000 அனைவரும் இங்கிருந்து அவர்கள் பத்திரமாக வெளியே அனுப்பி வைக்கப்பட்டு, அதைத் தொடர்ந்து பக்தர்கள் உள்ளே வருவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் குடமுழுக்கு விழாவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஓதுவார்கள், நீங்கள் இந்த பின்னணி இசையை கேட்கலாம். இந்த இதை வழங்கி கொண்டிருக்கின்ற பொழுதே ஓதுவார்களுடைய திரு மந்திரங்களை ஓதுகின்ற அந்த காட்சியும் நாம் பார்க்க முடிகிறது, அதையும் நாம் கேட்கவும் முடிகிறது. மிக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு, காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல்துறை மட்டுமல்லாமல் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்டம், இந்திய செஞ்சிலுவ சங்கத்தைச் சேர்ந்தவர்கள், இளையோர் செஞ்சிலுவ சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என 5,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். 12 இடங்களிலே தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. தற்காலிக புறக்காவல் நிலையங்கள் 12 இடங்களிலே அமைக்கப்பட்டிருக்கு. 3 இடங்களிலே தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து மாநகருக்குள்ளாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பகுதியிலிருந்து 250க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மாநகருக்குள்ளாக மட்டுமே 125 இலவச பேருந்துகள் இயக்கப்படுகின்றன, இன்றும் நாளையும் இயக்கப்படுகின்றன. புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், நாகை சாலையில் இருக்கிற புதுப்பட்டி பகுதியில் இருக்கிற தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து இலவச பேருந்துகள் ஒருபுறம் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல்வேறு மிக விரிவான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். 5,000க்கும் மேற்பட்ட போலீஸாரினுடைய மிக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு தஞ்சை பெருவுடையார் கோயிலுடைய திரு குடமுழுக்கு விழா நாளை நடைபெற இருக்கு. பக்தர்கள் அச்சமின்றி தரிசனம் செய்வதற்கும் இதிலே பங்கேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சரவணகுமாரன், ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 18 தமிழ்நாடு, தஞ்சையிலிருந்து.